ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்கப் ஹால் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து மீஷோ ஆப்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு சீப்பான மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக அண்ட் சீப்பாக தான் இருந்தது. ஸோ இதோட எல்லா ப்ராடக்ட் கூடமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி அண்ட் எப்படி இருக்குது, நம்ம வாங்கலாமா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்போ தான். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலைனர், இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பிளாக் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளூ. இந்த ரெண்டு காம்போ இருக்கிற ஒரு ஐலைனர் அண்ட் பார்த்திங்கன்னா ஹலோ கிட்டியோட ஒரு ப்ரஷ் செட் அண்ட் நியூடோட ஒரு ஃபேப் சீக்ரெட் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட். ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் தான் இந்த காம்போவில் கிடச்சிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் அண்ட் இதோட ப்ராடக்ட் கூடமே சரி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஐலைனர் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக் ஜாரில் நமக்கு வந்து ஐலைனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரௌன், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக். ஸோ இதோட பிக்மெண்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கேக் மாதிரி இருக்குது, ஒரு பேலட்டில் வர ஐஷேடோஸ்லாம் இருக்கும்ல கிட்டத்தட்ட. ஸோ இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரிசீவ் ஆகும் போதே இது இப்படி தான் இருந்தது, இந்த மாதிரி பிரேக் ஆகி தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது நம்ம காஜலாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஐலைனராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, நம்ம பே பண்ண ப்ரைஸ்க்கு ஓகேவாக தான் இருக்குது. பிக்மெண்டேஷனும் சரி அண்ட் இதோட அந்த ஒரு இரிட்டேஷன் ஐ இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. பட் இதுதான் கண்டிப்பாக காஜலாக அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. இதோட பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. So we'll try brown. So இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 out of 3 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் செட்டு. இது வந்து சும்மா க்யூட்டாக அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இது பெரிய அளவில் பர்பஸ் சர்வ் பண்ணாது. ஸோ இந்த காம்போ நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இது இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் ஹலோ கிட்டி அப்படின்னு ஒரு க்யூட் ஒரு பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரஷஸ் இப்படி தான் இருக்குது, 6 ப்ரஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேர்மாக நல்லா தான் இருக்குது. இதுவும் ஓகே தான். இந்த 2 ப்ரஷ் மட்டும்தான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈவனாலாம் ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ இது ஒரு 4 ப்ரஷ் கன்சிடரபிள். இதுவும் ஓகே தான், இது ஜஸ்ட் நம்ம பே பண்ண ப்ரைஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இதை வச்சு பெரிய அளவில் அந்த மாதிரி மேக்கப்லாம் போட முடியாது. ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பழகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது சும்மா க்யூட்டாக இருக்கே அப்படின்றதுக்காண்டி தான் இந்த காம்போவில் வருதுன்றதுக்காண்டி தான் வாங்கினேன். ஸோ இது மூணுமே சேர்த்து நமக்கு ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸை தான் கொடுத்தாங்க. அண்ட் இங்கே ஒரு ப்ரஷ் இருக்கும், டோட்டலி 7 ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த காம்போ வாங்கினதுக்கான ஒரு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட்காக இந்த காம்போவே சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நியூ நியூட் ஃபேப் சீக்ரெட் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஒரு பேபி பிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதால அப்படி இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்கும். அண்ட் இதுதான் ஷேட்ஸ், கிட்டத்தட்ட நமக்கு 18 ஷேட்ஸ் வருது. சில இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது, சில இது கிளாஸில் இருக்குது. ஒரு பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். இங்கே ஷேட் நேம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா கன்சீலர், இங்கே ஒரு கன்சீலர் ப்ளஸ் வந்து 17 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்க் கலர்ஸ், நியூட் கலர்ஸ் அண்ட் க்ளாஸி இது மாதிரி எல்லா விதமான ஷேட்ஸுமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இதோட பிக்மெண்டேஷன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க.
பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் எடுக்கல, ஜஸ்ட் நம்ம லைட்டாக எடுத்து போட்டாலே நல்லா ஹைலி பிக்மெண்டடாக இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த காம்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ஐஷேடோ பேலட்டுக்கு தான் காசு மிச்சம், ரெண்டு ஃப்ரீன் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், பிகாஸ் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் லிப் பாம் காம்போ தான். அந்த லிப் பாம் வந்து நமக்கு ஃப்ரீ தான், லிப்ஸ்டிக்கு தான் காசு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிப் பாம் பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நிவ்யா அந்த மாதிரி பேக்கேஜிங் வரும்ல, அதே மாதிரி சேம் டியூப் பேக்கேஜிங் தான், ரோலர் டியூப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாகவே இருக்குது, லைக் ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் இல்லை, பார்க்கும் போதே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் கலண்டு விழுற மாதிரி தான் இருக்குது. இங்கேயா இருக்கட்டும், இல்லாட்டி ரோல் பண்ணும் போது டக்கு டக்குங்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக லிப்ஸில் போடக்கூடாது, பிகாஸ் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஏது எதுவுமே தெரியல. இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு வாங்கியாச்சு, பட் கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நல்லாவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிப்ஸ்டிக் காம்போ தான். ஒரு 10 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குதுல்ல. அண்ட் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகும் போதே இதே மாதிரி தான் ரிசீவ் ஆச்சு. நான் உடைக்கலை, எனக்கு ரிசீவ் ஆகும் போதே இந்த மாதிரி உடஞ்சி பாதி இது வந்து பேக்கேஜிங்கில் விழுந்து கிழிஞ்சி இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ பேக்கேஜிங் ரொம்ப பேடாக இருக்குது, பட் பே பண்ண ப்ரைஸ்க்கும் ஓகே ஓகே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்குது. டோட்டலி 10 ஷேட்ஸ், நமக்கு மேலே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ உள்ள லிப்ஸ்டிக் ஷேடும் அதே கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்வாச்சஸ் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி லிப்ஸ்டிக் தான், ரொம்ப குட்டி லிப்ஸ்டிக் தான். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ மொத்த லிப்ஸ்டிக்கோட குவான்டிட்டியே இது தான், ரொம்ப சின்ன லிப்ஸ்டிக், குவான்டிட்டியும் சரி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ பிக்மெண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் நம்ம ஒரு 4 கலர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட், அண்ட் நெக்ஸ்ட் இந்த பர்பிள் பார்ப்போம். இன்னும் சரி ஒரு மெரூன் கலரில் இருக்குது. ஸோ இதோட பிக்மெண்டேஷன் ஓகே, பிக்மெண்டேஷன்லாம் ஓகே. போடும்போது நமக்கு ஒரு க்ளாஸி ஃபினிஷிங் தான் கொடுக்குது. அண்ட் நான் என் லிப்ஸில் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் அண்ட் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே தான், ஒரு லிப்ஸ்டிக் 10 ருபீஸ் அந்த மாதிரி ஃபோன் பண்ணால் கூட ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு 10 லிப்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3D லிப்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு க்ளாஸி ஃபினிஷ் தான், மேட் ஃபினிஷ் கிடையாது, க்ளாஸி ஃபினிஷ் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது, நல்ல கவரேஜ் கொடுக்குது. பட் ஆனால் எவ்ரி ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் ஒன்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இல்லை. பட் ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும், உங்களுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் சரி ஓகே வாங்கலாம்னு தான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு ப்ரஷ் செட்டு தான். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா இத்தனை ப்ரஷஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு காம்பாக்ட் பவுடர்ஸ்க்கு கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது ரெண்டுமே சரி, பிளண்டிங் ப்ரஷ் ரெண்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன்னால இப்படி இருக்குது, நல்லா ஒரு குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹலோ கிட்டியை பார்த்தோம்ல, அதை விட இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இது அதை விட கொஞ்சம் நிறையாவும் இருக்குது ப்ரஷஸ், அண்ட் பிரிசில்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்பிள், ஒரு ப்யூர் பர்பிள் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த குட்டி குட்டி ப்ரஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்மாக இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஹலோ கிட்டியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, பட் ஆனால் இது நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் காம்போ பார்த்திங்கன்னா இதுதான். இதுவும் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம், பிகாஸ் நம்ம பே பண்ண ப்ரைஸ் அப்படி ரொம்ப அதிகமாக பே பண்ணி வாங்கலை. ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே சே இப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு தோணலை, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் காம்போ பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கிற இந்த காம்போ தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைமர் அண்ட் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் நோனோ தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராடக்ட்ஸ் வேறு, பட் ஆனால் இது பிகாஸ் இது 4 டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஸோ எனக்கு இது வந்து டைரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமர் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இதுதான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஒரு இப்போ நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை எந்த ஒரு அலர்ஜியோ வரல. நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு ஃபேஸில் யூஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நமக்கு எல்லாம் யூஸ் பண்ணியாச்சா ஒரு ஃபிக்ஸர் மட்டும் இல்லை அப்படின்ற டைமில் நம்ம இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது நாலு ப்ராடக்ட்ஸும் அட் எ டைம் ஃபேஸில் போடுறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் தனி இப்போ ஒரு நல்ல உங்களுக்கு நல்ல பிராண்டடில் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமான மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் ரெண்டு மூணு யூஸ் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு கிட்ட காம்பேக்ட் மட்டும்தான் இல்லை, இப்போ காம்பேக்ட் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த நாளையுமே வச்சு நம்ம மேக்கப் பிளான் பண்ணுறது எனக்கு ஓ நாட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் வாங்கின ப்ரைஸ்க்கு ப்ராடக்டாக இருக்கட்டும் அந்த ஃபினிஷிங் அந்த ஒரு பேக்கிங் எல்லாமே ஓகே தான் சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்த இந்த ஹாலே பார்த்திங்கன்னா நான் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு காம்போ மட்டும்தான் சொல்லுவேன். இல்லை எனக்கு ஓகே தான், பிகாஸ் ஒரு ஃபவுண்டேஷனே ஒரு 150 கிட்ட வரும். ஸோ 150 எனக்கு நாலு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, நான் சும்மா ஆல்டர்னேட்டிவாக சும்மா ஒரு ஸ்பேர்க்காக நான் வச்சுக்குவேன் அப்படின்றவங்க இது கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதோட இந்த ஹால் முடியுது. இதுதான் என்னோடய மீஷோவில் வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணேன் ஒரு மேக்கப் ஹால்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ராடக்ட் கோடுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் மீஷோ ஆப்போட லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.